வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில், கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், சூர்யா நடித்து வந்திருக்க விக்ரம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விக்ரம் ஏன் இந்த படத்துக்கு லேட்டாக ரிவ்யூ பண்ணுறேன்னா, நானும் இந்த படத்துக்கு அதிகாலை 4 மணிக்கே ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு 8 மணிக்கே ரிவ்யூ எடுத்து அதை 10 மணிக்கு அப்லோட் பண்ணி அதில் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிற சராசரி ரிவ்யூவராக இந்த படத்துக்கு நான் இருக்க விரும்பலை. ஏன்னா இந்த விக்ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு இது வியாபாரம், ஒரு சிலருக்கு மட்டுமே இதை வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு எமோஷன். உண்மையிலே இந்த படம் பெருசாக பேசப்பட்டது என்னவோ, கடைசியாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் தான் இந்த படத்தை பற்றி எல்லாரும் பெருசாக பேசினாங்க. அதுக்கு காரணம் இந்த படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள். ஆனால் நமக்கு அப்படிலாம் இல்லை, விக்ரம் படத்துடைய டீசர் 2020 நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. அப்போதிலிருந்தே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் அதிகம் எதிர்பார்த்து இந்த படத்துடைய மேக்கிங் டீட்டெயில்ஸை தேடி தேடி கேட்டு பல பேர்கிட்ட பெருமையாக விக்ரம் படம் வரட்டும் பாருங்கள் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் பண்ண படம் இந்த படம் தான். உண்மையை சொல்லணுன்னா, பல பேர் இந்த படத்தை பற்றி நான் பேசும்போது இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் பெருசாக மதிக்கலை, பொதுமக்களும் சுத்தமாக கண்டுக்கலை, அந்தளவுக்கு நம் மக்கள் வெவ்வேறு விதமான ஹீரோக்களோட மாயக்குள்ளே மூழ்கி வேறு ஏதோ ஒரு ஹீரோக்களுக்கான படங்களை பற்றியும் வேறு ஸ்டேட்டில் வர படங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. கமல்ஹாசனுக்கெல்லாம் மார்க்கெட்டே இல்லை, அந்தாலும் நடித்தா இப்போ யார் வந்து பார்ப்பாங்க? சினிமாவில் சுத்தமாக மார்க்கெட் இல்லைன்னு தான் அந்த மனுஷன் அரசியலுக்கே போனார் தெரியுமா அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் பேசலை. தமிழ்நாட்டில் நார்த் மெட்ராஸ்லேருந்து கடைக்கூடி தென்குமரி வரைக்கும் எவையவன் கைக்கெல்லாம் மைக் கிடைக்குதோ, அரசியல் மீட்டிங்கிற பேரில் தம்பிடி கூட பிரயோஜனமே இல்லாத குடிகார நாய் நரிகள்லாம் அவ்வளோ ஏளனமாக கமல்ஹாசனை விமர்சனம் பண்ணாங்க. முடிவில் அரசியலையும் பெருசாக வெற்றி இல்லை, பர்சனல் லைஃப்லையும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த படமும் காலி ஆயிடுச்சுன்னா மொத்தமாக இந்த மனுஷனுக்கு சமாதி கட்டிடலான்னு பல கழுதை புலிகள் காத்துட்டு இருந்தது. இப்போ இந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, விமர்சனங்களை விடுங்க, பப்ளிக் டாக் எக்ஸலண்ட்டாக இருக்குது, மக்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க, அவங்களுடைய வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் கிடச்சி இன்றைக்கி இந்த படத்தை கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குறாங்க. படம் ரிலீஸ் ஆன 5 நாளில் இந்த படம் 200 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டிலைட் ரைட்ஸ், டப்பிங் ரைட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 210 கோடிக்கு மேலே வியாபாரம் ஆகிடுச்சு. ஸோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 210, இப்போ ஒரு 200, அதனால் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 410 கோடிக்கு மேலே இந்த படம் இப்போவே கலெக்ட் பண்ணிடுச்சு. அடுத்த ரெண்டு வாரத்துக்கு சொல்லிக்கிற மாதிரி பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக போகிறதில்ல. ஜுராசிக் வேர்ல்டு டாமினியன் படம் தான் வருது, அதுக்கு சில தியேட்டர்ஸ்கள் ஒதுக்கப்பட்டாலும் மிச்சம் இருக்க அத்தனை தியேட்டர்ஸும் ஆக்குபை பண்ண போகிறது விக்ரம் தான். அதனால் இந்த படம் மிச்சம் இருக்க 2 வாரத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா 250 கோடி கலெக்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆக மொத்தம் டோட்டலாக விக்ரம் படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே இருக்கும். இந்த படத்துடைய பட்ஜெட் அதிகபட்சம் 150 கோடி தான். ஸோ கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே கமல்ஹாசனுக்கு இந்த படத்தின் மூலமாக லாபம் கிடச்சிருக்கு. கமல்ஹாசன் நடித்த படத்துலேயே இவ்வளோ பெரிய கலெக்ஷனை எந்த படங்களும் பண்ணதில்லை. அதே மாதிரி அவன் நடித்த படங்கள்லேயே ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்து பார்த்து படம் சூப்பராக இருக்குன்னு திருப்தியாக வெளியே போன படங்கள் எதுனா, அப்படி கடைசியாக அமைஞ்ச படம் தசாவதாரம். அந்த படம் 2008 ரிலீஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு தான் கமலுக்கு இப்படி ஒரு பேர் கிடச்சிருக்கு. என்னதான் விஸ்வரூபம் ஃபர்ஸ்ட் பார்ட் 200 கோடி கலெக்ட் பண்ணிச்சு ஹிட் படம்னு சொன்னாலும், அந்த படத்துக்கு உண்மையாக மக்கள் மத்தியில் மிக்சடு ரிவ்யூ தான் கிடச்சிது. படம் பார்த்துட்டு வந்த பாதி பேருக்கு மேலே அந்த படம் புரியலன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இந்த விக்ரம் படம் அந்த மாதிரி பேரெல்லாம் எடுக்கலை, படம் எல்லாருக்குமே புரியுது, படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, படம் இப்போ நல்லாவும் ஓடுது. ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி கமலை வாயை பிளந்துட்டு பார்க்குது, இன்றைக்கி இந்த உலகமே கமலை உத்து பார்க்குது. என்ன குறை சொல்கிறது இந்த ஆள் மேலே? இதுவே அரசியலாக இருந்தால் கண்டபடி கலாச்சி விட்டுடலாம், இது சினிமா வேறு, இது வேறு ஏரியா. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் Top 5 இருக்கிற நடிகர்கள் கூட இந்த படத்தை பார்த்துட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருக்காங்க. காரணம், நடிப்புன்ற பேரில் ஏதோ 4-5 மேட்டர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஒட்டு போட்டு வண்டி ஊட்டிகிட்டு இருக்கானுங்க. இந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி நடித்து இப்பேற்பட்ட வெரைட்டியெல்லாம் கொடுத்து மக்களை பழக்கப்படுத்திட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் அதை விட பெஸ்ட்டாக நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, நமக்கு தான் ஒன்றும் தெரியாதே, ஐயோ அது சிக்கலாக போயிடுமேன்னு முழி பிதுங்கி கிடக்கிறார்கள். டேய், நீ மட்டும் அரசியலுக்கு வந்து பாடுறா, இங்கே வந்து பாடுறா, அங்கே வந்து நின்று பாடுறான்னு குரல் கொடுத்த அத்தனை பேரும் என்னமா குரல் கொடுத்தானுங்க. அதுவும் அந்த மனுஷன் தோற்று நடந்து போகும்போது ஒரு சிலர் கஷ்டப்பட்டாலும் பல பேர் சிரிச்சானுங்க. இன்றைக்கி பணம் குடிகாரம் கொள்ளக்காரன்னு எல்லாருக்கிட்டேயும் தான் இருக்குது. எங்கே என் பிள்ளையாச்சும் வந்து நான் 500 கோடி பணம் வச்சுருக்கேன், நான் சினிமாவில் கமலை பீட் பண்ணி காட்டுறேன்னு எவனையாச்சும் இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கி கமலுக்கு மேலே வந்து நின்று காட்டுறேன்னு சொல்ல சொல்லுங்கள். முடியவே முடியாது, ஏன்னா இந்த ஏரியாவில் இங்கே இருக்க காட்டோட ராஜா கமல் தான்.
அதை ஒருத்தரும் மறுக்கிறதுக்கு இல்லை. எந்த கொம்பனாலையும் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து அந்த மனுஷனை குறை சொல்கிறதுக்கு அருகதே கிடையாது. அப்படியே ஒன்று ரெண்டு விஷக்கிருமிகள் நெகட்டிவாக ரிவ்யூ போடுறானுங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அதெல்லாம் பேசுகிறதுக்கு துளி கூட அருகதே இல்லாதவனுங்க. அவனுங்களாம் வைத்தறிச்சலில் பொங்குறானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த படத்தோட கதை என்ன, திரைக்கதை என்ன, சஸ்பென்ஸ் மெட்டீரியல் என்ன, விஜய் சேதுபதி வில்லனாக பண்ணியிருக்காரு, ஃபஹத் வாசல் செகண்ட் லீடாக பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் மேலே பெரிய வில்லனாக டானுக்கே டானா சூர்யா வராருன்னு, இன்ன அர்த்தத்துக்கு இந்த படத்துடைய கதை என்ன, திரைக்கதை என்ன, யார் எங்கே வருவாங்க, எது முக்கியமான டைலாக்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் அந்த இன்டர்வல் பிளாக்கில் முகமுடியை கேட்டுனார்னா அதுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னு படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஒரு சீனுக்காகவே கிட்டத்தட்ட 1.5 hours எல்லா ஆடியன்ஸும் கம்முன்னு வெயிட் பண்ணி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த சீன் வரும்போது அத்தனை பேர் எழுந்து நின்று கை தட்டி வரவேற்று கமல்ஹாசன் ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லும்போது உண்மையான கமல் ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் கண் கலங்கியிருக்கும் ஆனந்த கண்ணீரில். அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அது. அந்த சீனை அனிருத்தோட பிஜிஎம்மோட ஹவுஸ்ஃபுல் ஷோஸோட ஓடுற தேட்டரில் பப்ளிக்கோடைய விசில் சத்தம் ஆறாவதோடு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்பேற்பட்டாலும் மெய் சிலிர்த்து ரசிப்பீங்க. அந்த மூமெண்ட்டை நீங்கள் உணரணும்னா இந்த படத்தை ஒரு 10 hours பார்த்துருங்க. ஏன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோஸில் மட்டும்தான் இப்பேற்பட்ட உன்னத உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஓ, கமல் ஃபேன்றதில் இந்த படத்தை இவ்வளோ கொண்டாடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இல்லைன்னு மறுக்க விரும்பலை. ஆனால் நீ இந்த படத்தை பெருசாக கொண்டாடுறது கமல் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை. படம் ரிலீஸ் ஆகி வீக்கெண்டுக்கு அப்புறமும் கூட திங்கள் செவ்வாய் புதன்னு இந்த படம் எல்லா தேட்டரிலும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. எப்போ ஒரு படம் மண்டே டியூஸ்டே ஹவுஸ்ஃபுல் ஆகுதோ அந்த படம் உண்மையான பிளாக் பஸ்டர் படம். கேஜிஎஃப் 2 படத்துக்கும் இதே தான் நிகழ்ந்தது. எப்பேற்பட்ட ஹீரோவோட ஃபேன்ஸாக இருந்தாலும் மொதல் 3-4 hours தான், அதுக்கப்புறம் அவங்க காலி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக்கே இந்த படத்தை விரும்பி தூக்கிட்டு போனால் தான் அந்த படம் தேருதா தேரலையான்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி சமீபத்தில் வந்த படம் அண்ணாத்த வலிமை பீஸ்ட்டுன்னு பூரா படமே மண்ணை தான் கவிச்சு. திங்கள் செவ்வாயெல்லாம் பல தேட்டரில் ஷோஸ்லாம் கேன்சலும் ஆச்சு. படம் பார்க்க முழுசாக 30 வரல, அதான் உண்மை. ஆனால் இந்த விக்ரம் படத்தை ஈவினிங் ஷோ நைட் ஷோ டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்ல தேட்டரில் டிக்கெட் புக் பண்ண தேடுவீங்க. பொதுவாக என்னை தவிர்த்து என் குடும்பத்தில் பெருசாக சினிமா தேட்டர் வந்து யாரும் படம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த விக்ரம் படத்தை பார்த்தே ஆகணும்னு மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு 18 போய் நைட் ஷோ இந்த படத்தை பார்த்தோம். அப்படின்னா பார்த்துக்குங்க இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு. ஸோ இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பாருங்கள், நிச்சயம் என்ஜாய் பண்ணுவீங்க. 70s 80s பிறந்தவங்க ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் படமாக நீங்கள் எதை எடுத்துக்கலாம்னா அதை நீங்கள் வேட்டையாடு விளையாடு படத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா கௌதம் வாசுதேவ மேனன் ஒரு கமல் ஃபேன், அவர் கமலை எப்படி பார்க்கணும்னு நினச்சாரோ அது மாதிரி ஒரு படமாக வேட்டையாடு விளையாடு படத்தை எடுத்திருந்தார். இது 90s கிட்ஸான லோகேஷ் கனகராஜ் படம். அவர் கமலை ஸ்க்ரீனில் எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி இந்த விக்ரம் படத்தை எடுத்து வச்சிருக்காரு. கமல் கடைசியாக நடித்த மிகப்பெரிய ஆக்ஷன் படம் வேட்டையாடு விளையாடுன்னு சொல்லலாம். கமல் இதுவரைக்கும் நடித்த படத்துலேயே மிகப்பெரிய ஆக்ஷன் படம் அப்படின்னு மட்டும் விக்ரம் படத்தை சொல்ல முடியாது. தமிழ் சினிமா எடுத்த ஆக்ஷன் படங்கள்லேயே இதுதான் நம்பர் 1 படம். இத்தனை ஃபைட்டும் இத்தனை ஆக்ஷன் மெட்டீரியலும் எந்த படத்துலையும் வந்ததில்லை. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் பூராமே ஃபைட் தான். இவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள படத்தை இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்ததில்லை அப்படின்றது தான் உண்மை. 1986 விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதம் அதே வருஷம் டாம் குரூஸ் நடித்த டாப் கன் படமும் ரிலீஸ் ஆச்சு. போன வாரம் டாப் கன் மாவரிக் அதே டாம் குரூஸ் நடித்து ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரம் இந்த விக்ரம் 2 வருது. கமலும் டாம் குரூஸும் ஒரு 36 கழிச்சு திரும்பவும் அதே டைட்டிலில் அதே பவர் பாக்கா செகண்ட் பார்ட் நடிச்சிருக்காங்க. இது என்ன தான் எதர்ச்சியாக நிகழ்ந்தாலும் போன வாரம் ரிலீஸான டாப் கன் மாவரிக் படத்துக்கு நம்ம ஊரில் இருக்க ஆளுங்க படு நெகட்டிவாக ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. படம் சூற மக்களும் கழுவி ஊற்றிட்டானுங்க. அந்த படம் நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கினதுக்கப்புறம் ஐயோ அப்போ இதே மாதிரி தான் விக்ரம் படமும் காணாமல் போயிடுமா அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தேன். சொல்ல முடியாது, நம்ம ஊர் ஆளுங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தால் போதும் இதே படத்தை இன்னத்தையும் கண்ணாமலான்னு பிச்சு குதறி விட்டுருப்பானுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சமும் வாய்ப்பு கொடுக்கல லோகேஷ் கனகராஜ். இத்தனைக்கும் அந்த டாப் கன் மாவரிக் படம் ஒரு அட்டகாசமான படம். ஏவியேஷன் ஃபீல்டுக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக பார்த்தே தீர வேண்டிய படம். சொல்லப்போனால் அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லிக்கிற மாதிரி முழுசாக ஒரு 4-5 படங்கள் கூட இல்லை. அதில் 1 படம் டாப் கன் மாவரிக். இங்கே இருக்க பல ரிவ்யூவர்ஸ்க்கு அறிவுன்றது கொஞ்சமும் இல்லை. தனக்கு ஒரு விஷயம் தெரியலனா தனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி எந்த ஒரு ஐடியாலஜி இல்லைனா அதை வேஸ்ட்னு நினைக்கிற மனப்பான்மை பிடிச்சவனுங்க. சொல்லப்போனால் அந்த மனநிலையில் தான் இங்கே இருக்க பல பேர் இருக்காங்க. இல்லைனா இவனுங்க சொல்கிறத கேட்டுட்டு ஒரு படத்தை பார்க்குறதும் முடிவு பண்ணுறதும் பார்க்காம இருக்கிறதும் அவன் சொல்லிட்டா நல்லா இல்லை அதனால் நான் பார்க்கல, ஐயோ அவன் சொல்லிட்டா நல்லா இருக்குது அதனால் பார்க்க போனேன் ஆனால் உண்மையிலே படம் நல்லா இல்லை அப்படி தான் பல பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ரசனையும் வெவ்வேறு. கமல் எத்தனையோ படங்கள் நடித்தாலும் அவர் நடித்த படத்துலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட் படம்னு சொல்லணும்னா அது குணாமையும் ஆள வந்தானு சொல்லலாம். ஆனால் அந்த 2 படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர். படம் சுத்தமாக ஓடலை. படம் எடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம். 10 நல்ல பல தேட்டர்லேருந்து தூக்கின படங்கள். என்ன தான் கமல் நடித்த பல ஓடிய படங்கள் எனக்கு பிடிச்சாலும் எத்தனை தடவை டிவியில் குணப்படத்தை போட்டாலும் அது படம் பாதியில் இருக்கோ கிளைமேக்ஸில் இருக்கோ இல்லை ஸ்டார்டிங்கில் இருக்கோ அங்கிருந்து ஆரம்பித்து மிச்ச படத்தை முழுசாக பார்த்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகிறது. எப்படி இந்த மாதிரி படத்தெலாம் யோசித்து அந்த காலத்தில் எடுத்தாங்கன்னு
இன்னமும் பிரமிப்பாக இருக்குது. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஹேராம் படத்தையும் குணா படத்தையும் ஆளவந்தன் படத்தையும் டிவியில் பார்க்கும்போது நம்மளை கிராஸ் பண்ணுற ஆளும் கூட இந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு அந்த படத்தை கலாய்ச்சோம். நம்மளை ஒரு மாதிரியும் பார்த்துட்டு போகிற கூட்டம் தான் அதிகம். அதனால் இந்த ரிவ்யூ சொல்கிறதெல்லாம் 100%க்கு 100% நம்பாதீங்க. ஏன்னா அதில் பாதி பேருக்கு மேலே 2K கிட்ஸ், மீதி பேர் எந்த ஒரு புரிதலும் இல்லாத ஒரு வெத்து வெட்டுகள். ஏதோ 1-2 நல்ல பீஸ் இருக்கலாம், மிச்ச பூராவுமே டம்மி பீஸ் தான். நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு டைலாக் இந்த படத்தில் வரும். அதை உன் பேரை வளர்ந்து வந்து உங்ககிட்ட சொல்லுவான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, கமல் காலத்துக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் வரப்போகிற அத்தனை பேரும் உணர்ந்துருவாங்க, எப்பேற்பட்ட உன்னத கலைஞர் இவர்னு. வாழும் காலத்திலேயே அவர் அவரோட மரியாதையை கொடுக்க பல பேர் தவறிடுறாங்க. அந்த தவறை நம்ம இனிமேல் செய்யக்கூடாது. இன்றைக்கி ஓரளவுக்கு பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, கமலை வெள்ள இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்திலே வெள்ள யார் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். கமல் வயசில் மலையாளத்தில் இருக்கிற ஆக்டர் பார்த்தீங்கன்னா மண்ணு மாதிரி நடிப்பாங்க, ஆனால் அதையே ஆஹா ஓஹோன்னு பாராட்டுற கூட்டம் நம்ம ஊராளுங்க. கன்னட இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறவங்களுக்கு வெறும் கண்ணு மட்டும் தான் நடிக்கும். தெலுங்கில் சின்ன சின்ன ஹீரோனோட பிரேக் டான்ஸ் ஆடி காட்டுவாங்க, பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஹிந்தியில் இதே வயசில் இருக்கிற ஹீரோவை பார்த்தீங்கன்னா பூரா போதையை போட்டுட்டு முழு போதையில் கண்ணு சொருகி நடிப்புன்ற பேரில் ஏதோ டயலாக் வளர்த்துட்டு இருப்பானுங்க. ஹாலிவுட்டில் ஏதாச்சும் 1-2 சீனில் நடிப்பாங்க, மிச்சப்படி நான் ஒரு ரிட்டையர்ட் பீஸ்ன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. அதனால் கமல்ஹாசன் இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த இண்டஸ்ட்ரினா கம்பேர் பண்ணுங்கள், யாரும் ஈக்குவலாக வச்சு பார்க்கணும் கிடையாது. இவருக்கு நிகர் ஒரு 10% கூட யாரும் அச்சீவ் பண்ணலன்றது தான் உண்மையிலும் உண்மை. இன்றைக்கி ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் பாகுபலி படத்தில் அனுஷ்கா நாட்டில் பிரபாஸ் காப்பாற்ற போன இடத்துல அத்தனை பேர் முட்டி போட்டு பாகுபலி வணங்குவாங்க தெரியுமா? அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இங்கே ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் மண்டிட்டு வணங்குகிறேன் தலைவா கமல குருநாதராக்கி மீண்டும் இந்த திரையுலகத்துக்கு வரவேற்றிருக்காங்க. கமல்ஹாசன் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கிறது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது ஒரு படம் தானே அதுக்கு போய் இவ்வளோ பேசுகிறியா அப்படின்னு பல பேருக்கு தோணலாம். ஆனால் இன்றைக்கி இந்த கமல் ஜெயிச்சது எனக்கு எப்பேற்பட்ட திருப்தியை கொடுக்குதுன்னா, ஏதோ எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பெரியவர் ஜெயித்த மாதிரியும் எங்கள் பெரியப்பா வெற்றி பெற்ற மாதிரி தான் தோணுது. லோகேஷ் கனகராஜை பார்க்கும்போது அவர் இந்த படம் மூலமாக ஜெயிக்கும்போது ஏதோ நானே ஜெயித்த ஃபீல் தான் கிடைக்குது. லோகேஷ் கனகராஜுக்கு மட்டும் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் இல்லை, எனக்கும் தான். சரி, இந்த படத்தில் குறைகள்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது, ஒரு சில குறைகள் இருக்குது. ஆனால் KGF படத்துலையும் இது மாதிரி குறைகள் இருந்தது, ஆனால் அதெல்லாம் யாரும் கண்டிக்கவே இல்லை. படம் 1000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருந்தது. அதே தான் இந்த படத்துக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த படம் ஒரு எக்ஸ் மிலிட்டன்ட்க்கும் கரப்ட் போலீஸ் அண்ட் ட்ரக் டீலருக்கும் நடக்கிற கதை தான். ஆனால் அதில் எவ்வளோக்குள்ள நேர்த்தியாக அத்தன்டிக்காக எடுக்கணுமோ அவ்வளோ ஒரிஜினலாக ட்ரை பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இந்த படத்தை கைதி 2 எல்லாம் சொல்கிறாங்க, அதுக்காக விக்ரம் படத்தோட ரெஃபரன்ஸையும் இவர் விடலை. விக்ரம் படத்தையும் இந்த படத்தில் லிங்க் பண்ணியிருக்காரு, கைதி படத்தில் லிங்க் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு படமும் சேர்ந்த ஒரு படமாக விக்ரம் 3 வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கைதி படத்தில் திருச்சியில் ஒரு 900 kg எரித்ரா சைலம் சப்ஸ்டன்ஸை கார்த்தி மாட்டி விட்டுருவாரு. இந்த படத்தில் கமல்ஹாசன் ஒரு 2 டன் எரித்ரா சைலம் சப்ஸ்டன்ஸை அழிச்சிருவார். இதோடைய வேல்யூ எவ்வளோனா 2 லட்சம் கோடியாம். இதுக்கெல்லாம் ஹெட்டே யார்னா, கிளைமேக்ஸில் வர சூர்யா. இத்தனை கோடி நஷ்டமானதுக்கு முக்கிய காரணம் ஃபாத் ஃபாசில், கைதியில் நடித்த டில்லி, விக்ரம் படத்தில் நடிச்சிருக்க கமல். இந்த 3 பேருக்கும் கிளைமேக்ஸில் பவுண்டி ஃபிக்ஸ் பண்ணுறாரு சூர்யா. இந்த 3 பேர் தலையும் வேணுமா, ட்ரக் மாஃபையில் இருக்க மொத்த கூட்டத்துக்கும் ஆர்டர் போடுறாரு. இவனுங்களை பிடிச்சிட்டு வந்தால் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்றாண்டு அங்கே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இத்தனை கூட்டம் ஒன்று சேர்ந்து இந்த 3 பேர் தேடப்போகுது. ஜான் விக் ஃபர்ஸ்ட் பார்ட்டை எப்படி முடித்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸை வச்சுருக்காங்க. இந்த மொத்த பேர் இந்த 3 பேர்கிட்ட வந்து எப்படி அழிகிறாங்கன்னு தான் விக்ரம் 3 கதையாக இருக்கும். உண்மையிலேயே ரணகலமான ரத்தம் தெரிக்கிற ஒரு ஆக்ஷன் படமாக அது வரும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஒரு நல்ல திரைக்கதை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இந்த படத்தில் ஒரு சீனை சொல்கிறேன். முன்ன பொண்ணை கேள்வியே படாத ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து கைத்தறியில் வாங்குறாங்க. ஏஜென்ட் டீனாவா சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் செய்கிற தான் ஒரு பைலட் பிளாக் ஸ்குவாட் அப்படின்னு அவங்க கேரக்டரை ரிவீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்குது. இதேமாதிரி இந்த படத்தில் ஒரு 4 டைட்டில் போடுவாங்க, ஏஜென்ட் உப்ளியப்பன், ஏஜென்ட் லாரன்ஸ், கிளைமேக்ஸில் கமல் அந்த பெரிய கன்று வச்சு விளையாடும்போது ஏஜென்ட் விக்ரம் ஸ்குவாட் கமாண்டர் பைலட் பிளாக் ஸ்குவாட் 1987 போடும்போது தேட்டர் தெரியும். தேட்டரில் அன்எக்ஸ்பெக்டட் கூஸ்பம்ப்ஸ் சீன்ஸ் இதெல்லாம். இந்த மாதிரி இந்த படத்தை ரசித்து திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு ஒரு 10-15 சீன் வச்சுருக்காங்க. அந்த சீனுக்காகவே இந்த படத்தை நிறைய தடவை நான் பார்த்துட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு படம் நல்லாயிருக்கு, ஆனால் ஒரு சில டைலாக்ஸ்லாம் புரியல, ஒரு சில மேட்டர்லாம் என்ன சொல்ல வராங்க தெரியல அப்படின்னு ஒரு சில பேர் குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் செகண்ட் டைம் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த படம் அவ்வளோ அத்தன்டிக்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை நிச்சயம் யாரும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிட மாட்டாங்க, இன்னொரு தடவை பார்க்கலாம்னு தோணுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான படத்தை எடுத்து வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. சினிமாவில் ஹீரோ ஆகணும்னா 6-pack வச்சிருக்கணும், நல்லா டான்ஸ் ஆட செஞ்சுருக்கணும், அழகாக இருக்கணும்னு. இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் வர அத்தனை பேரும் ஒரு 4-5 கேள்விக்கு பதில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சே வாழ்க்கையை ஓட்டிலாம் நினைக்கிறானுங்க. ஆனால் கமல் எப்படிப்பட்டவர், கமல் கேள்விக்கு பதில் எழுதுறது இல்லை, கேள்வியே உருவாக்குற ஒரு யூனிவர்சிட்டி. இப்போ இந்த படம் மூலம் இங்கே இருக்க பல பேர் உணர்ந்துட்டாங்க. குறிப்பாக 2K கிட்ஸ் கமலுக்கு பெரிய ஃபேன்ஸ்லாம் கிடையாது, ஆனால் அவங்களே இந்த படத்தை ரொம்ப ரசிக்கிறாங்க. என்னடா நம்ம ஃபாலோ பண்ணுற ஹீரோலாம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்களே, அவங்களெல்லாம் இதெல்லாம் முடியுமா
அப்படின்ற கேள்வி அவனுக்குள்ளே மாற்றி கேட்டுக்கிறானுங்க. கமல் அச்சீவ் பண்ண ஹிஸ்ட்ரியை திரும்பி பார்த்தா அவர் பெறாத வெற்றியும் இல்லை, செய்யாத சாதனையும் இல்லை. இனி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வரப்போகிற அத்தனை பேருக்கும், அது எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்தாலும் சரி, கமல் தான் அவங்களுக்குலாம் ரோல் மாடல். இப்போ நிகழ்ந்து கொண்டிருப்பது பாகுபலி 2 இன்டர்வல் மூமெண்ட் தான். கமலை இந்த உலகமே அதிரும் அளவுக்கு அத்தனை பேர் கொண்டாடுறாங்க. அரசியல் அவரை வெறுத்தவங்க கூட இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு குறையுமே சொல்ல முடியாமல் மூடிட்டு போகிறாங்க. கமல் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார். ஆனால் ஒரு விஷயம், சமீபமாக ஒரு 10 தன்னுடைய அசிஸ்டண்டான ராஜேஷ் எம்செல்வா, இந்த ரமேஷ் அரவிந்த் இவங்களாம் வச்சு படம் எடுத்து நம்மளை கொலையாக கொண்டு இருக்காங்க. அந்த படம் சூற மொக்கன்னு சொல்ல முடியலனாலும் வெகுஜன மக்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் அவங்களுக்கு திரைக்கதையே எழுத தெரியல. லோகேஷ் கனகராஜ், சங்கர் மாதிரியான அற்புதமான டைரக்டர்கிட்ட நம்பி அவரை ஒப்படைச்சிட்டு ஒரு நடிகனாக மட்டுமே இருந்தால் அவரை வெல்ல இங்கே ஆட்கள் இல்லை. இந்த படத்துக்கு 100 எவ்வளோ கொடுக்குறானா? இப்போ வாங்கடா ஜோடி படம் வாங்கடான்னு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு அத்தனை இண்டஸ்ட்ரிக்கும் டஃப் கொடுக்குற ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. வச்சு இல்லாமல் உந்து பெருசாக எந்த பெருசானே அப்படின்னு நம்ம ஊர் சைட்லேயும் காலரை தூக்கி காட்டுற படமாக இந்த விக்ரம் வந்திருக்கிறதால இந்த படத்துக்கு 100 நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற காசு அத்தனையும் ஒர்த்தான படம். அடுத்த படத்தில் சந்திப்போம்.